ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2003 ரிலீஸ் ஆன த டெக்சாஸ் செயின்சா மாஸ்கர் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹாரர் ஸ்லாஷர் படம். ஸோ நம்ம ஏற்கனவே ஃப்ரைடே த 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மூவி போட்டிருக்கோம். ஸோ அந்த படத்தோட ஒரு அட்வான்ஸ் லெவல்லே சொல்லலாம். இது ஃப்ரைடே த 13 படம் பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த படத்தோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா சாப்பிடும் போதோ இல்ல 18 வயசு கீழே இருந்தாலும் இந்த படத்தை தவிர்க்கிறது நல்லது. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான ரத்த காட்சிகள்லாம் இருக்கு. இந்த பனி ஒத்துக்கல, அதனால தான் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய மற்ற எபிசோடு எல்லாமே நம்மளுடைய செகண்ட் சேனல்ல இருக்கு. செகண்ட் சேனலுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த சேனல்ல போயிட்டு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய மற்ற எபிசோட்லாம் பாருங்க. ஸோ அப்படியே மறக்காம நம்ம செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நம்ம ரெண்டு சேனல்லையுமே வீடியோஸ் வரும். சரி வாங்க, டெக்சாஸ் செயின்சா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதைக்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல டெக்சாஸ்ல ஒரு கிரைம் நடந்த இடத்துல சில போலீஸ் எல்லாம் வந்து அப்படியே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்க ஒரு 5 யங்ஸ்டர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ரொம்ப கொடூரமா. சோ அத பத்தின எவிடன்ஸ் தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரைம் நடந்த வீட்டு பேஸ்மெண்ட்ல போய் பாக்குறாங்க, நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது. சோ அங்க கட் பண்ணி இப்ப 1973 அந்த கிரைம் நடந்ததுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஆகஸ்ட் 18, 1973 ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேன்ல அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இல்லைங்களா, ஒரு பொம்மைக்குள்ளார சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பேர் வச்சிடலாம். ஒரு சோடா புட்டி, வளர்ந்து கட்டவன், நம்ம ஹீரோயின், ஒரு பனியன் போட்டவன், பிளஸ் பனியன் போட்டவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட். இவங்க அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ரோட்ல ஒரு தனியா ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த பொண்ணு மேல இடிக்காம போய் நிறுத்திட்டானுங்க. சோ அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயம் இல்லாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. கார்ல இருந்து எல்லாருமே போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க, உன் பேர் என்ன, எங்க போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அவ இதுவுமே பதில் சொல்லல. சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை கார்ல ஏத்திக்கிறாங்க. சரி, ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லி கார்ல ஏத்திக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட எல்லாருமே விசாரிக்கிறாங்க, உன் பேர் என்ன, எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம இவ்வளவு எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கூட்டு போறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவும் பயந்து போயிருக்கா. அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் பேசிக்கிட்டு வரா. யாரு செத்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப இவங்க போயிட்டு இருக்க அந்த வேன் ஒரு கறி வெட்டுற கடையை தாண்டி போகுது. சோ இத பாக்குற அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா, நீங்க தப்பான ரூட்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வண்டி ஓட்டிட்டு இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேனுடைய ஸ்டேரிங்க பிடிச்சி திருப்பவும் வண்டி தாறுமாறா போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு ரொம்பவும் அழ ஆரம்பிக்கிறா, நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மறைச்சு வச்சிருந்த கன்னை எடுத்து அவ வாய்க்குள்ள வச்சு ஷூட் பண்ணி செத்து போயிடுறா. சோ இதை பாக்குற எல்லாருமே பயங்கர ஷாக்கு, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ எல்லாருமே பயந்து போய் வெளியில வந்துடுறாங்க. ஒரு பொண்ணு அப்படியே வாந்திலாம் எடுக்கிறா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நார்மல் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த டெட் பாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது 5 பேரும் சேர்ந்து ஓட்டிங் எடுக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணோட டெட் பாடி இங்கே புதைச்சிட்டு போயிடலாமா இல்ல போலீஸ் கிட்ட போலாமா அப்படின்ட்டு மெஜாரிட்டியா வந்தது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலா இவங்க கஞ்சாவை ஒரு பொம்மையில வச்சிருந்திருப்பாங்க. அந்த பொம்மையை காட்டுக்குள்ள தூக்கி போட்டு அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க வேன்ல. சோ அந்த டெட் பாடி காருக்குள்ளதான் இருக்கு. இவங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கடையை பாக்குறாங்க. அந்த கடைக்குள்ள போயிட்டு ஏதாவது போலீஸ்க்கு கால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சோ உள்ள போய் பார்க்கும்போது ஒரு தாய் கழுவிதான் இருக்கிறா. ரொம்ப நாளாச்சு இந்த தாய் கழுவி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி. அந்த தாய் கழுவிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அந்த தாய் கழுவி போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா, நான் ஷெரீஃபுகிட்ட பேசிட்டேன், கொஞ்ச தூரத்துல பழைய மில் இருக்கும், அங்க வெயிட் பண்ண சொன்னாரு, கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே அந்த தாய் கழுவி சொன்னா அந்த மில்லுக்கு வந்துட்டாங்க. சோ அப்படியே இந்த மில்ல சுத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பாக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவன் தனியா தான் இருப்பான் போல. நீ யாருப்பா, இங்க ஷெரீஃப் வர்றதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, ஓ ஷெரீஃபா, அந்த ஆளு சரியான குடிகாரன், வீட்டுலதான் குடிச்சிட்டு உட்காந்துருப்பான், பக்கத்துல தான் அவங்க வீடு இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோ அந்த வளர்ந்து கட்டணும், நாங்க போய் ஷெரீஃபை பாத்துட்டு வரோம், அது வரைக்கும் நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினா அந்த வளர்ந்து கட்டணும் ஷெரீஃபோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே யாருமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு வயசான தாத்தா வீல் சேர்ல வெளில வராரு, அவருக்கு ரெண்டு காலுமே இல்ல. இப்ப ஹீரோயின் அந்த வயசான ஆளுகிட்ட ஷெரீஃப் எங்க இருக்காரு, அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஷெரீஃப் வெளியில போயிருக்காரு, அவர் வரது கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, போலீஸுக்கு கால் பண்ணும், உள்ள போன் இருக்கா அப்படின்ற மாதிரி, இருக்குமா நீ போய் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள அனுப்புறா. அதே சமயம் பின்னாடி வந்து வளர்ந்து கட்டம் உள்ள போகும்போது அந்த ஆள் தடுத்துறான், அந்த பொண்ணு போய் போன் பண்ணட்டும், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் உள்ள வந்துடுறான். அந்த வளர்ந்து கட்டம் யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு தான். இப்ப அங்க கட் பண்ணி மில்லில் காமிக்கிறாங்க. சோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வந்துடுறாரு. அந்த மூணு பேரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டெட் பாடியை ரேப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. சோ அதே சமயம் இப்ப இந்த வீட்டுல காமிக்கிறாங்க, ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. சோ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரை மணி நேரத்துல ஷெரீஃப் உங்க இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உருவம்
கிராஷ் பண்ணுது. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போய் பாக்குறா. பார்த்தா பாத்ரூம்ல அந்த கிழவன் எழுந்திருக்க முடியாம கீழே விழுந்து கிடக்குறான். சோ அந்த தாத்தா ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் வெளியில இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் போன் பண்ண போனவன இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வர பாக்குறான். ஹீரோயின் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறான். அப்ப கொடூரமா இருக்கிற ஒருத்தன் ஒரு சுத்தியில வச்சு அந்த பாய் ஃப்ரெண்டோட மண்டையிலே போட அந்த இடத்துல அவன் மயங்கிடுறான். சோ அப்படியே அவனை தர தர தரன்னு ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் குள்ள எடுத்துட்டு போயிடுறான். இப்ப அந்த ஷெரீஃபை காமிக்கிறாங்க. அந்த டெட் பாடியை ரேப் பண்ணி சுத்தி அந்த டிக்கியில போட்டு எடுத்துட்டு போயிடுறான். அதே சமயம் ஹீரோயினுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்கும்போது அந்த வளர்ந்து கிட்டவனை காணும். எங்கட போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை காருக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் மில்ல பக்கம் நடந்து வராங்க. இப்ப ஹீரோயின் அந்த வேன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. அங்க பாக்கும்போது அந்த வளர்ந்து கிட்டவனை காணும், ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு காணும். அங்க போன உடனே இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஷெரீஃப் இங்க வந்துரு வரான் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாரும் எப்பவே ஷெரீஃப் வந்து அந்த ரெட் பாடி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க என் பாய் ஃப்ரெண்டு காணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னது பாய் ஃப்ரெண்டா ஓ கூட தானே வந்தா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவன் இங்கதான் வந்திருப்பான் நினைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேட போறாங்க. அந்த வளர்ந்து கட்டவன மில்லுக்கு பக்கத்துல அப்படியே தேடிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய காருங்க பாழடைந்த நிலைமையில இருக்கு. அப்படி ஒரு காருக்குள்ள ஒரு பாட்டில் கிடைக்குது. அந்த பாட்டிலுக்குள்ள இப்ப செத்து போனா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுடைய போட்டோவும் அவளுடைய ஃபேமிலி போட்டோவும் இருக்கு. சோ இதை பார்த்து அப்படி என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ஒருவேளை என் பாய் ஃப்ரெண்ட் அந்த வீட்டை சுத்தி பாக்குறேன்னு உள்ள போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கே திரும்ப போறாங்க. ஹீரோயினும் அந்த பனியன் போட்டோவனை மட்டும் அந்த வீட்டுல போய் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சோடா பட்டியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. சோ அந்த வீட்டுக்கு போய் பாக்கும்போது வெளியில அந்த கிழவன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை ஹீரோயின் டைவெர்ட் பண்ணிட்டு அந்த பனியன் போட்டோவா அந்த கிழவனுக்கு தெரியாம உள்ள போறான். ஹீரோயின் அந்த வயசான ஆளுகிட்ட என் கூட ஒருத்தன் வந்தானே அவனை காண அவனை தேடிதான் வந்த இங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இங்க வரலையம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த பனியன் போட்டவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்படியே வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்கு மேல இருந்த ஒரு பொருளை தள்ளி விட்டுறான். இந்த சவுண்ட் கேட்ட ஹீரோயின் வேக வேகமா உள்ள வந்து பாக்கும்போது தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த டைம்ல அந்த வயசான ஆளும் உள்ள வந்துடுறான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவன் யாரு, இவன் எப்ப வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு கையில ஒரு தடி வச்சுக்கிட்டு வேகமா கீழே தட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒரு செயின்சா சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கொடூரமான ஒருத்தவன் செயின்சாவை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேத்தையுமே பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிடறா. அந்த பனியன் போட்டிருக்கவனதான் ஃபாலோ பண்ணி துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. இந்த துணியெல்லாம் துவச்சு காய போட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி பனியன் போட்டவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியும் அந்த சைக்கோ வந்து அந்த பனியன் போட்டவனுடைய காலை அப்படியே துண்டா விட்டுறான். அந்த பனியன் போட்டவனும் அந்த இடத்துல சரிஞ்சு கீழே விழுந்துறான். இப்ப அந்த சைக்கோ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போறான் அந்த பனியன் போட்டவனை. அந்த பேஸ்மெண்ட் காமிக்கிறாங்க, ஃபுல்லா மனுஷங்களுடைய கறி தான். அந்த பனியன் போட்டவனும் பயங்கர வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சைக்கோ அவனை உயரமா தூக்குறான். அந்த பனியன் போட்டவனும் என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஒரு கொக்கி என்ன அப்படின்னு அந்த ஆடெல்லாம் உரிஞ்சு தொங்க விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவனை தொங்க விடுறான். எவ்வளவு வழி வழிக்கு யோசிச்சு பாருங்க. சோ அப்படியே வழியில பயங்கரமா கதறான். அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்த ஹீரோயின் சீக்கிரமா கார்ல இருங்கன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ ரொம்பவும் பயந்து இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவ எதையுமே கண்டுக்காம அவ காரை ஸ்டார்ட் பண்றதுலதான் இருக்கா. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. கரெக்டா இந்த இடத்துக்கு அந்த ஷெரீஃப் வந்துடுறான். ஷெரீஃபை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு ட்ரை பண்ணும் போது அவன் எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஞ்சா அடிச்சிட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த சிகரெட்டை அப்படியே முன்னாடி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பாத்துறான். சோ உடனே எல்லாருமே கார் விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல மடக்கிறான். ஹீரோயின் எவ்வளவோ சொல்றான் இங்க பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த ஷெரீஃப் கேக்குற மாதிரியே இல்ல. ஆரம்பத்துல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா இல்லையா, அந்த பொண்ணுடைய டெட் பாடியை வந்து எடுத்துட்டு போயிருப்பான். அந்த பொண்ணை இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொண்டு இருப்பாங்க, நம்ம கிட்ட டிராமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த சைக்கோவை பத்தி சொல்ல வரா, ஆனா போலீஸ் கேக்குற மாதிரியும் இல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த விஷயம் தெரியாது, என்னன்னே தெரியாது. ஆனா அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் ரெண்டு பேருக்குமே தோணுது. இப்ப அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கா இல்லையா, அவனை மட்டும் அந்த ஷெரீஃப் காருக்குள்ள கூட்டு போயிட்டு அந்த பொண்ணு எப்படி செத்து போனா, நீங்க தானே கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல சார், அவளே தான் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடிக்காரன் சொல்ல. எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செத்தா இல்லையா அதே கண்ணை எடுத்து கொடுக்கறான். நீ இதை வச்சு இப்போ எப்படி சுட்டா அப்படிங்கறத செஞ்சு காமிக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவனும் எடுத்து கண்ணை திருப்பி வைக்கிறான். அவ எப்படி வச்சு சுட்டா, வாயில வச்சு. அப்ப வாயில வச்சு ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெரீப் சொல்ல. அவனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோ கொஞ்ச நேரத்துல கண்ணை திருப்பி ஷெரீஃபே ஷூட் பண்ண பாக்குறான். ஆனா அதுல புல்லட் இல்ல, என்னையே கொல்ல பாக்குறியாடா அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பொண்ணுங்களை அங்கேயே விட்டுட்டு கண்ணாடிக்காரனை மட்டும் அப்படியே அவனுடைய கார்ல கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனை ஸ்டார்ட் பண்றா. ஆக்சுவலா அந்த வேனுடைய சாவே அந்த போலீஸ்காரன் எடுத்துட்டு போயிருப்பான். அதனால எப்படியாவது உயர பிடிங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த வேன் ஸ்டார்ட் ஆயிடுது. சோ இவங்க மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்குள்ளாரு அந்த சைக்கோ அந்த செயின்சாவை வச்சு அந்த வேனை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து பயப்படுற ஹீரோயினும் அந்த கேர்ள் ஃபிரெண்டும் ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சைக்கோவும் அந்த வேனை பயங்கரமா வெட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே பயந்து போன அந்த பனியன் போட்டவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அந்த வேனை விட்டு இறங்கி ஓட பின்னாடியே துரத்துட்டு போய் அந்த செயின்சாவை வச்சு பயங்கரமா வெட்டி அந்த பொண்ணை கொன்னுறான். ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த சைக்கோ அந்த பொண்ணை கொன்னுட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டோட முகம் என்ன அப்படின்னா அந்த வளர்ந்து
கட்டவன் இருந்தான் இல்லையா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு, அவனுடைய முகத்தோல உரிச்சு இவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். சோ இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் அந்த வேனை விட்டு காட்டுக்குள்ள தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அந்த சைக்கோவும் துரத்திக்கிட்டு வரான். இப்ப அந்த ஷெரீஃபை காமிக்கிறாங்க, அவன் அந்த கண்ணாடி போட்டவனை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறான். சோ அவனை பயங்கரமா அடிச்சு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அதே சமயம் இப்ப ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறா. சோ அங்க ஒரு கேபின் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு கதவு தட்ட உள்ள இருக்கவங்க வந்து கதவு திறக்கிறாங்க. இங்க வேற ஒரு தாய் கிழவி இருக்கிறா, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, என்ன ஒருத்தன் துரத்திட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஒண்ணும் பயப்படாதமா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீ முதல்ல நார்மல் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீ கொடுக்குறாங்க. ஹீரோயின் எனக்கு இது வேணா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவும் வற்புறுத்தி தான் அந்த டீயை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஒரு போட்டோவை பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய ஃபேமிலியோட போட்டோ இப்பதான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த போட்டோ இங்க ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல அங்க பக்கத்துல ஒரு குழந்தை அழுகுற மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு இன்னொரு பொண்ணு இருந்தா இல்லையா மொட்டை தலையோட. சோ அந்த பொண்ணு கிட்ட இது உன்னுடைய குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, இப்ப ஒரு போட்டோல பாத்தாங்க இல்லையா அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இதை பார்க்கும்போது இந்த குழந்தை இவங்களோட தான் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட இங்க இருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமா வருது. அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. இப்ப ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஷெரீஃப் வீட்டுல இருக்கிறா. அப்போ இவங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஷாப்ல ஒரு தாய் கிழவி இருந்தா இல்லையா அவளும் இருக்கிறா. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வர்றான். அந்த செயின்ஸா வச்சுட்டு துரத்திட்டு இருந்தா இல்லையா அந்த சைக்கோ, அந்த சைக்கோ அந்த ஹீரோயினை தூக்கிட்டு போய் அந்த பேஸ்மெண்ட்ல போட்டுறான். அந்த மில்லுல ஒரு சின்ன பையன் இருந்தா இல்லையா, அவன் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே சைக்கோ போல இருக்கு, இந்த சிட்டியவே இவங்க தான் பாத்துக்கிறாங்க போல. சோ வர்ற எல்லாரையுமே கொலை பண்றதா இவங்களுடைய வேலையே போல. இப்ப ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது பனின் போட்டவன் அப்படியே மேல இருக்கிறத பாக்குறா. சோ அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அவனுடைய காலை காணும். இவனை எப்படியாவது காப்பாத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா முடியல. இப்ப அந்த பனியன் போட்டவனும் என்னால வழி தாங்க முடியல, என்னை எப்படியாவது கொண்டுடு, உன்னால என்ன காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அந்த பனியன் போட்டிருக்கிட்ட சாரி சொல்லிட்டு அவனை குத்தி கொன்னுறா. இப்ப ஹீரோயின் ரொம்பவும் அழுதுகிட்டே அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல அந்த சோடா பட்டி கண்ணாடி உட்காந்துருக்கான். இவன் அப்படியே கிட்ட போக போக அவன் ரொம்பவும் பயந்து போயிருக்கான், என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஹீரோயின் அவன் கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்டவன் ரொம்பவும் பயந்து இருக்கான் போல, என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு இல்ல நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி கிட்ட போயிட்டு அவனையும் கூட்டிட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இங்க நடக்கிற எல்லாமே ஒரு ஓட்ட வழியா அந்த சைக்கோ பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் தப்பிக்க போறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே செயின்ஸ் அவ ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள வர அந்த ரெண்டு பேத்தையும் கொல்லலாம்னு சொல்லி கிட்ட வரும்போது அந்த குட்டி பையன் இருப்பான் இல்லையா, அவன் எப்படி அந்த ரெண்டு பேத்துக்கும் தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்றான். அந்த குட்டி பையன் அந்த சைக்கோ எதுவுமே பண்ணல, எப்படியோ அந்த வீட்டை விட்டு ரெண்டு பேருமே தப்பிச்சு வெளியில வர்றாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு மர வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க. சோ அந்த இடத்துக்கும் அந்த சைக்கோ வந்துடுறான். இப்ப மூணு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போராடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கண்ணாடி போட்டவன் மாட்டிக்கிறான். என்ன அப்படின்னா ஒரு ஹேண்ட் கஃபோட தான் வந்திருப்பான். சோ அந்த ஹேண்ட் கஃபோட தூக்கி மேல மாட்டிடுறான் அந்த சைக்கோவனை. சோ அவன் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த செயின் சாவை ஸ்டார்ட் பண்ணி அவன் ரெண்டு காலுக்கு நடுவுல அப்படியே விட்டு அவன் அப்படியே ரொம்ப கொடூரமா சாகடிக்கிறான் அந்த சைக்கோ. சோ இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் வேக வேகமா ஓடிடுறா. வெளியில வந்த ஹீரோயின் ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு, அந்த காரை ஸ்டாப் பண்றா. அந்த காரும் நிக்குது. சோ கிட்ட போய் என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுவும் போது அந்த கார் அப்படியே கிளம்பி போயிருது. சோ ரொம்பவும் பயந்து போயிருக்க ஹீரோயின் மறுபடியும் காட்டுக்குள்ள போறா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மாட்டுக்கறி வெட்டுற ஒரு கடை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போயிடுறா. அதுக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு கத்தி இருக்கு, நம்ம ரோலெக்ஸ் வச்சிருக்க மாதிரியான கத்தி தான். சோ அந்த கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு லாக்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. சோ அந்த இடத்துக்கும் அந்த சைக்கோ வந்துடுறான். ஹீரோயின் அந்த ரோலெக்ஸ் கத்தியை வச்சுட்டு ரெடியா இருக்கா. அந்த சைக்கோ ஒரு கபோர்டு ஆடுறத பாக்குறான். சோ அங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு பன்னி தான் இருக்கு. அந்த டைம்ல ஹீரோயின் அந்த கதவை திறந்துட்டு வந்து அந்த சைக்கோவை வெட்ட அவனோட கை அப்படியே துண்டா போயிடுது. வழியில அவன் பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து மறுபடியும் ரோட்டுக்கு வர்றா ஹீரோயின். அப்போ ஒரு பெரிய ட்ரக் வந்துகிட்டு இருக்கு. அந்த ட்ரக்கை எப்படியோ நிறுத்திடுறா. சோ அந்த ட்ரக் டிரைவரும் ஹீரோயினை பாவம் பார்த்து ஏத்திக்கிறான். இப்ப அந்த ட்ரக்ல இருக்கிறவன் உன் பேர் என்னமா, உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு இவங்க கார்ல வந்தா இல்லையா, சோ அவளும் இவளும் ஒரே நிலைமையில தான் இருந்திருக்காங்க. இவங்க எப்படி அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் அந்த ட்ரக் டிரைவரும் புரிஞ்சுக்கிறான். ஓகே ஏதோ மென்டல் கேஸ் போல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரக் போற ரூட்டை பார்த்துட்டு ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறா. நம்ம தப்பான வழியில போறோம், உடனே வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கோட ஸ்டேரிங் புடிச்சு அப்படி இப்படிமா திருப்புறா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த பொண்ணு மாதிரியே அந்த ட்ரக் டிரைவரும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த ட்ரக்கை நிறுத்த ஆரம்பத்துல இவங்க ஒரு கடையில ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா அதே இடம் தான். ஹீரோயின் அங்கே இருக்க சொல்லிட்டு அந்த ட்ரக் டிரைவர் மட்டும் உள்ள போயிட்டு என் வண்டியில ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்கா, அவளை என்னன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த போலீஸ்காரன் கெட்டப்ல ஒருத்தன் இருக்கா இல்லையா சைக்கோ, அந்த சைக்கோ ட்ரக்ல வந்து பார்க்கும்போது ட்ரக்ல அந்த பொண்ணை காணும். அதே சமயத்துல ஹீரோயின் ஒயரை பிடிங்கி ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. எந்த காருன்னு பார்த்தா அந்த ஷெரீஃபோடைய கார் தான். அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வேகமா வந்து அந்த போலீஸ்கார சைக்கோவை இடிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறா. சோ அந்த செயின்ஸ் வச்சுட்டு அந்த சைக்கோ நின்றுகிட்டு இருக்கான் வழியில, அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கா. இந்த டைம்ல ஹீரோயின் பக்கத்துல ஒரு குழந்தைய வச்சு
கேட்டிருக்கா. என்ன அப்படின்னா, அந்த சைக்கோங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தை வச்சிருந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை தான் இது. அந்த குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியோட குழந்தை தான் இது. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் ஆகுது. இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு பேஸ்மெண்ட்ல போயிட்டு அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் வர்றதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான். இவ தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா, அதனாலதான் போலீஸ் எல்லாம் வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பேஸ்மெண்ட்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ அந்த போலீஸையுமே கொன்னுறான். சோ இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூ பார்ட் இன்னும் இருக்கு. இந்த படம் எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் இந்த படத்தை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல